அடியா மூதாவரே அந்த சிதுவை அருள் அழைக்க வேண்டும் அப்படி அமர்ந்து பார்க்கும் Thank you.
புத்திரபாக்கியம் இல்லாது அந்த வல்ல சிவனாலே அவனே அவனையினர் கைலாய பரமனை போரு ஓடி வந்தார் கைலாய பரமன் உன்மதியாகி ஆண்டவன் ஓடி வந்தார் தாய் தந்தை என கண்ணாலே கண்டு அப்பா வேதகரி மன்னனு இந்த பிள்ளை 16 வயது வாலிபனாக வருகின்ற போது உங்கள் இருவருக்கும் நேத்திரம் போய்விடும். இதற்கு சம்மதமாக இருந்தால் ஒரு கோத்திர விலங்கு ஒரு பிள்ளை கொடுக்கின்றேன், உங்களுக்கு பஞ்சாச்சாரத்தை இப்பொழுது தருகிறேன். அப்படி என்று அப்படினுக்கு அந்த தாய்தந்திரத்தில் உரைக்க பெற்ற தாய்தந்திரம் பார்த்தார், ஐயா இசரே இதுகாலம் வரையிலே புத்திர பாக்கியம் என்பது எங்களுக்கு இல்லை சுவாமி. செல்வங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்துவிட்டோம். ஐயா ஒரு மனித செல்வம் பெண்ணும் தன்மை இழப்பதற்கும் ஈமக்கரணை செய்வதற்கும் ஒரு புத்திர பாக்கியம் இருந்தால் போதும். அதுவே போதும். அப்படினு கருதி தாய் தந்தையர் ஈசரிடத்திலே உரைக்க அந்த வார்த்தையினும் பிரகாரம் அந்த வல்ல சிவன் நிறுவனம் பார்க்காத போது நாடு வேண்டிய நகர வேண்டிய தாயே என்னால போன நேத்திரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்று சொன்னால் என் தாயாய் வாய்க்கக்கூடிய மதுரை எல்லையிலே இருக்கிறார். ஏழமாரியாகத்தானே நம்பாள் இருக்கிறாள். என் அன்னையாரிடத்திலே உழைத்து அது யார முண்டத்திலே நீல கண்டறிந்த பாம்பன் பிடித்தவனே. என்
प्रणव मंदिर अवन
அப்பேற்பட்ட மண்டபத்துல தாலி கட்டிட்டு அந்த எட்டு வந்து விடு விடு
சர்வேசன் மரத்தை கொடுக்க அப்போது மரத்தை பெற்றவனோ பெற்றவன் பத்மாசுரன்
அப்படி வரத்தை பெற்று பெற்று இவர்கள்லாம் தேவராச்சு ஆமா இவங்களெல்லாம் தெய்வமாச்சு நாம் யார் அரங்க நல்லவாறு இது கொடுத்ததும் ஐயோ புஞ்சோ தேவர்களை சுத்தாரா அப்படி என்று சிவபெருமான் சிலசி மீதி கரைத்து வைத்து சென்றான் பத்மாசு ஆச்சண்டே சரி அப்ப வரம் கொடுத்தோம் தானே கை வைக்க போறான் ஐயா இட்டி கட்டம் ஒருவன் இதாத கட்டமும் ஒருவன் கொட்டு கட்டவன் ஒருவன் விடாம கட்டம் ஒருவன் இன்னாங்க இட்டு கட்டம் ஒருவன் விடாமல் கட்டம் ஒருவன் கொட்டு கட்டம் ஒருவன் தொடாமல் கட்டம் ஒருவன்றீங்க அவங்க யார் யாருங்க ஹாய் எம்பெருமான் ஆராயண சிறுவாக சென்று மாமின் இடத்திலே சென்று ஓரடி முன்னேற்றான் ஓரடி மண்ணு ஆமா உள்ள பிராமணன் போறாரு ஆமா அவன் என்ன சொன்னான் ஒரு அடி மண்ணில எப்படி குடும்பம் செய்வது ஆமா உட்கார முடியுமா படி முடியுமா மூன்று அடி அகலத்துக்குள் அப்படி இருந்தான் ஒரு அடி நடா மூணு அடி எடுத்துப்பா ஆமா அப்படி சொன்னவர் அடி ஆமா அப்போது பார்த்தார் யாரு கண்ணன் பார்த்தார் ஆகாயத்தில் ஒரு அடியாகவும் இந்த பூமியை ஒரு அடியாகத்தான் அறிந்தனர் அளந்து அப்படி அளந்தவன் அடி இன்னும் ஒரு அடி கேக்குது எங்க இருக்குது என்ன ஆகாயம் பூமி ரெண்டு அடி அளந்தாச்சு என்ன பண்ணா எங்க பார்த்தாலும் போய் பார்க்கலாம் ஆமா எங்கயாவது இருக்குதா அப்படி பார்க்கிற பொழுது எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய பாதமாகப்பட்டு ஆமா அப்போது என்ன செய்தான் ஏறி அமர்ந்து என் சிரமாக பண்ணிருக்கிறது என் சிரத்திலே அளந்து கொள்ளுங்கள் அப்படி என்றான் பாதத்தை விட்டான் பாதாளத்தை அளந்தான் அதுதான் தீபாவளிக்கு ஒரு நாள் வர்றது ஒரு நாள் வர்றது அப்படி கொடுத்தவனடி அப்ப இட்டு கட்டவன் மாமலை சக்கரவர்த்தி இடாத கட்டவன் அவன் யாரு அவன் யாரு யாருங்க அச்சுமாரத்தை ஆளக்கூடிய துரியோதனன் துரியோதனன் பங்காளிக்கு பாதம் கொடுத்தாலும் கெட்டு போனான் ஆமா அவன் இடாம கெட்டவன் இடாம கெட்டவன் தொட்டு கெட்டவன் தொட்டு கெட்டவன் ஒருவன் தொட்டு கெட்டவன் யாருன்றா இப்ப சொன்னான் பாரு எது யாருங்க இப்ப சொல்றேன் பாரு வலதுகரத்தை யார் சிரசு மேல வைக்கின்ற இடம் ஆமா பத்மாசுரன் இவன் தொட்டு கெட்டவன் தொடாம கெட்டவன் தொடாம கெட்டவன் யார் தெரியுமா யாரு இலங்கை ஆளும்படியான ராமனன் ஓஹோ ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் அந்த ராவணேஸ்வரன் அதாவது ராமனுடைய மனைவியை சீதா பிராட்டியை அதாவது அவன் மீது ஆசை வைத்து அவன் கொண்டு போய் எங்க அசோகவனத்தை வச்சுட்டான் ஆமா என்ன ஏறிவிலக்கிற ஒரு இடமா உக்கார மாட்டீங்க சிவபெருமான் மீது சரசு மீது கலந்து வைக்க செல்லவும் செல்லவும் அதை பார்த்தால் சிவபெருமான் நாம் கொடுத்த வரமாகப்பட்டிருக்கிறது இந்த வரத்தை நம்மை சோதிக்கின்றானே அப்படி என்று ஐவேளங்காட்டில் ஒழியவும் அப்போது பார்த்தான் பத்மாசுரன் எல்லா அடக அபதாரம் எடுத்து இன்னை குடும்பாரு ஒரு மாசம் மாடு போய் மேஞ்சிடலாம் ஆமா மாடு போய் மேஞ்சிடலாம் மாடு போய் மேஞ்சிடலாம் ஆனா வெள்ளாடு இறங்க கூடாது ஓஹோ அது ஒரு ஜீவன் தான் அது என்ன காரணம் ஏன் இறங்க கூடாதுன்னா காரணம் ஆட்டை விட ஆட்டை விட ஆடுங்கிறது பேரு சுத்தமா மொட்டை அது உண்மைதாங்க வயிறு வச்சவங்க என்ன பண்ணும் தலையில கைய வச்சுதான் போகும் ஆமா ஆமா வேற ஒண்ணும் காரணம் அதுக்கு எல்லாம் கிடையாது அதுக்கு பல பேர் பல உதாரணங்கள் சொல்லுவாங்க ஆமா அதெல்லாம் தகுதி இல்லாத வேலை இது ஆமாங்க உண்மையா ஆடி இறங்குச்சுன்னா வெள்ளாடி இறங்கினா அது நமக்கு என்னன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆமா அப்பேற்பட்ட உடனே வெள்ளாடாக உதாரணம் எடுத்து நின்று கூட வரவும் இதை பார்த்தா நாரும் பார்த்து யாரு மாமாருக்கு கண்ணன் நேரத்துல சொல்ல அப்போது அவர் என்ன செய்தான் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லவும் நீங்கள் ஏற்கனவே ஒரு அவதாரம் எடுத்திருக்கின்ற ஒரு பொட்ட அவதாரம் மோகனி அவதாரம் எடுத்திருக்கிறேன் அது ஜெகன்மோகனி அவதாரம்
ஜெகன்மோகினி அவதாரம் அவதான் அதே அவதாரமாகப்பட்டது இப்ப நீ எடுக்கும் எடுக்க வேண்டும் மாயா அப்படி எடுக்கவேன்னு சொல்லவே அப்ப என்ன செய்தார் ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து எங்க செல்கிறார் எங்க ஐதாலகாதி சண்டவன் அந்த பத்மாசுரன் தள்ளவோ பத்மாசுரன் பெண்ணை பார்த்தவோ வாங்கிய வரத்தை நான் ஓ ஓ வாங்கிய மா வாங்கி வரத்தை மறந்துட்டான் பொண்ணு மேல மோகத்தை கொண்டுட்டான் மோகம் கொண்டுட்டான் அப்படி சொன்னவன நீ நீ அந்த அம்மா என்ன சொன்னாங்க நீ என்ன சேர வேண்டும் ஆனால் ஆனால் உன் மேல் புருளாத்தமாக அதிகமாக இருக்கிறது எங்கேயாவது சென்று சலம் செய்து நீராடி வந்தால் நாம் இருவரும் ஒன்று சேரலாம் சொல்லவும் அப்போது பார்த்தான் பார்த்தான் மூன்று திசையில் சென்றான் எங்குமே ஜலம் இல்லா செய்து விட்டான் ஜலம் எங்க கிடைக்கவில்லை ஓடி வந்தான் 60 ரூபாய் போச்சு ஓடி வந்த உடனே நமக்கு 1 லட்சம் தேவைப்படுது ஆமா எப்படி 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் தேவைப்படுது அப்ப அவங்க கிட்ட போயிட்டு கடன் கேக்குறது போயிட்டு எனக்கு 50,000 கொடுங்கன்னு கேட்டு கூடாது நமக்கு எவ்வளவு தேவை 1 லட்சம் ஆமா அப்ப அதை பார்க்கிற பொழுது அந்த 1 லட்சம் கணக்கு பண்ணி தான் கேட்கணும் ஆமா அப்படி என்ன செய்தான் இவன் அவன் தன்னை மறந்தான் சிவபெருமானை பார்த்து மோகனப்பட்ட நாராயணன் மைத்ரா பத்மாசுரன் எரித்து விட்டோம் சொல்லவும் எப்படி அரித்தானே கேட்க ஜெகன்மோகனை அவதாரம் எடுத்து சொல்ல அப்படி என்றால் அந்த அவதாரத்தை இப்ப என்ன எடுத்து காட்டுன்னு கேட்டார் அந்த பெண் எடுத்து காட்டணும் அப்படி கேட்டவுடன் அப்போது ஜெகன்மோகனை அவதாரம் எடுக்கவும் அந்த பெண்ணை பார்த்த சர்வேஸ்வரப்பட்டவர் கட்டி அணையவும் இந்த பூமியில விழுந்தார் அப்படியன்றி இருவருமாகத்தானே கரத்திலே தாங்கினார் ரெண்டு பேரும் கையில தாங்குறீங்களா அப்ப ஒருத்தர் கூட ஆஸ்பத்திரி போறீங்கள தொப்புள்ளையும் தட்ட வேறையும் தடுப்பூசி போட்டியா அப்படி கரத்தில பிறந்ததனால் கையில பிறந்தனால என்ன கையனாரப்பன் அருக்கும் இல்லாமல் அருக்கு மரணுக்கு பிறந்தார் ஜம்மாடே சொல்லி கட்டி
அழகென்றால் முருகனே அழகென சொன்னால் முருகன்
முருகன் மாதிரி குழந்தை பிறக்கணும். ஆமா அவ்வளவு அழகா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வச்சுக்க. அப்படித்தான் அழகா பிறக்கணும். முருகன் தான் அழகமே அருள் என்றா முருகனே பொருள் என்றா முருகனே மற்றும் அதாவது கிராம மக்கள் அதாவது ஐயப்பன் பக்தர் ஐயனாரப்புடைய பக்தர் அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து கிராமத்தோடு ஏன்னு கேட்டா ஊரோடு பகைத்தால் வேரோடு அழியும் சொல்லிட்டு பழம் எழுந்தது. சொல்லு ஊரோடு பகைத்தால் வேரோடு பகைத்தால் ஆமாங்க வேரோடு அழியும். ஆமா அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு கிராமம் ஒன்றாக சொன்னா நாம தனிப்பட்ட முறை மணியில இருக்கக்கூடாதான் ஏதாவது பேசிட்டு போக கூடாது. அந்த ஊரோடு ஒன்றோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படின்னு தான் நம்ம குடும்பம் நல்லா உண்மைதாங்க. தனி மரங்கிறது பாரு போப்பாங்க ஒரு தனியா ஒரு மரம் பாரு அதை தோப்புன்னு சொல்ல முடியாது. எல்லா மரமும் இருந்தாதான் அதை தோப்புன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அதுக்காக எல்லா மரத்தையும் கூட்டாட முடியாது. எல்லா மரத்தையும் கூட்டாட முடியும். சரி விடு. அப்பேற்பட்ட இல்லூர் அண்ணாக்கர்லி அப்படி அரிகர சுதனே ஐயப்பா தேடி வரும் பக்தருக்கு
இதே மேடையில் நாடகம் நடைபெறும். அவர் வைக்கிறது யாருனாக்கா அவர் பேரை சொல்ல வேண்டாம். அதனால் வந்து விட்டது பூரணி பொருட்களையே அழைக்க வேண்டும். பூரணி பொருட்களையே அவர்களே அழைத்து அதாவது வரக்கூடிய மக்களுக்கு காட்சி அருள் கொடுக்க வேண்டும். அதனால் சுவாமி அழைத்தார் என்று சீக்கிரமாக சென்று பூரணி பொருட்களையே அழைத்தார். சுதன் ஐயனார் அப்பந்தோடு மனக்குடியான பூரணி பொருட்களை அழைக்காத பூரணியானது சமநாடு வரும் விதம் காண்க போட்டு தர்றீங்க.